ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பாப்கார்ன் டாக்கீஸ். எப்படியோ ஒரு வழியாக இந்த வருஷத்தோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வருஷத்துக்கு எல்லாருமே பயங்கரமாக திட்டியிருப்போம், அப்படி என்ன தான் நடந்துச்சு இந்த வருஷத்தில் அப்படின்றத ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம். வெறித்தனமாக நியூ இயரை கொண்டாடிட்டு சூரியவம்ச சரத்துக்குமார் மாதிரி வாழ்க்கையில் முன்னேறிடலாம், எதையாச்சும் சாதிச்சலாம் அப்படின்னு நினச்சி தான் 2020 ஜான்வரியில் காலடி ஏற்றி வச்சோம். 2020 நடந்த முதல் சம்பவமாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஃபாரஸ்ட்டில் வந்த பயங்கரமான காட்டு தீ தான். இந்த தீல மாட்டின்னு ஆயிரக்கணக்கான மக்கள் அவங்களோட வீடு வாசல் இழந்தாங்க. லட்சக்கணக்கான மிருகங்கள் அந்த தீயில சிக்கி கொடூரமாக இறந்துச்சுங்க. அப்போ அந்த மிருகங்களுக்கு உதவி செய்யும் போது எடுக்கப்பட்ட வீடியோக்கள், அந்த கோலா கரடி வீடியோ, மற்ற மிருகங்களோட ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம நெஞ்சு ரொம்பவே நெகிழ வச்சிச்சுன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் ஆஸ்திரேலியாவில் அந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது உக்ரைனுக்கு புறப்பட்ட பயணிகள் விமானத்தை ஈரான் மிலிட்டரி தாக்கி 176 பயணிகள் பரிதாபமாக இறந்து போயிருக்காங்க. அப்படி தாக்கிட்டு நாங்கள் எதுவுமே பண்ணலை, இது வெறும் டெக்னிக்கல் ஃபால்ட்டடா அப்படின்னு சொல்லி சப்பா கட்டு கட்டின ஈரான் மிலிட்டரி ஜூன் மாதம் தான் நாங்கள் தான் தாக்கணும் அப்படின்னு அஃபீஷியலாகவே வெளியே சொல்லியிருக்காங்க. மற்ற நாடுகளில் இந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அப்படியே நம்ம நாட்டுக்குள்ளே வந்தோம்னா அப்போ தான் சிஐஏ ப்ரொடெஸ்ட் பயங்கரமாக தீவிரம் அடைஞ்சிட்டு இருந்தது. கோவிட்னா என்னன்னு பெருசாக கேள்விப்படாது. நம்ம நாட்டில் முதல் கோவிட் கேஸ் ஜனவரி 30 கேரளாவில் ரிஜிஸ்டர் ஆகுது. ஜான்வரி தான் இப்படி இருக்குதுன்னு சொல்லி பிப்ரவரியில் காலடி எடுத்து வச்சா அந்த மாதம் ஃபுல்லாக சிஐஏ ப்ரொடெஸ்ட் பயங்கர தீவிரமாக நடந்துட்டு இருந்தது. இந்தியா ஃபுல்லாக நிறைய முஸ்லீம்ஸ் அதில் பங்கு பெற்று பயங்கர சிறப்பாக அந்த ப்ரொடெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படி பண்ணும்போது சில தீய சக்திங்க அதை மதக்கலமாக மாற்ற ட்ரை பண்ணி டெல்லியில் நடந்த அந்த பயங்கரமான சம்பவத்தை நம்ம பார்த்தோம். அதில் 53 மக்கள் பரிதாபமாக உயிரிழந்தாங்க. அந்த சம்பவம் நடந்த அடுத்த நாளே பிப்ரவரி 24 குஜராத்தில் இருக்கிற அகமதாபாத்தில் நமஸ்தே ட்ரம்ப் ஈவெண்ட்டை நடத்தி பல கோடி ரூபாய் இந்திய அரசு செலவு பண்ணி ட்ரம்ப்புக்கு ராஜ மரியாதையே பண்ணாங்கன்னு சொல்லலாம். இப்படி ஒரு வழியாக லாக்டவுன்ற ஒரு புது ஓட்டை சொல்லி கொடுத்த மார்ச் மாதத்துக்கு வந்துட்டோம். அந்த மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரி ஃபுல்லாக கோவிட் பரவி ஆயிரக்கணக்கான மக்கள் இறக்க ஆரம்பித்தாங்க. அதை தெரிஞ்சுட்டு உஷாராயிட்ட நம்ம இந்தியன் கவர்மெண்ட் 22 மார்ச் மாதம் முழு ஊரடங்குன்னு சொல்லி நம்ம பிரதமர் மோடி அவர்களே அறிவிச்சிட்டாரு. அவர் சொன்னதுக்கப்புறம் வேற என்னங்க, அது சண்டே வேற, எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே இருந்து ஒரு நாள் ஃபுல்லாக அந்த கொரோனாவை எதிர்த்து போராடினாங்க. அந்த 14 வீட்டில் இருக்கும்போது எல்லாருக்குமே திடீர்னு மோடிஜி சொன்னது ஞாபகம் வந்துச்சு. என்ன சொன்னார்னா, கொரோனாவை எதிர்த்து போராடுற ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ்க்காக கை தட்டி அப்ளாஸ் பண்ணுங்கடான்னு சொன்னார். ஆனால் நம்ம ஆளுங்களும் ஏதோ திருவிழா மாதிரி தட்டு மூட்டு சாமான்லாம் வச்சுக்கிட்டு கையில் தீப்பந்தாலாம் வச்சுக்கிட்டு ஏதோ கேஜிஎஃப் கிளைமேக்ஸ் மாதிரி கோ கொரோனா கோ கொரோனா அப்படின்னு ஊர் ஃபுல்லாக கிளம்பிட்டானுங்க. அந்த 14 மட்டும் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து கொரோனா அழிச்சிட முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம அதிகாரிங்க. இன்னும் 21 லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணி இதுக்கு மேலே நீங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரிடா, ஒரு வழியாக லாக்டவுன் முடிஞ்சு போச்சு. ஏப்ரல் மாதம் வந்துச்சு, நம்மளுக்கு ஃபேவரட்டான ஹீரோஸோட படம்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. மாஸ்டர், சூரிய ரிப்போர்ட்டர்னு வேற லெவலில் திருவிழா பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் நம்ம மக்கள்கிட்ட. இல்லைப்பா, லாக்டவுன்லாம் இன்னும் முடியல, இனிமே தான் ஆரம்பிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லி மே மாதம் வர லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் மாதம் ஃபுல்லாக வீட்லேயே இருந்ததால் டிவி முன்னாடி தான் மோஸ்ட்லி நம்ம இருந்தோம். அப்போ நம்ம நிறைய சம்பவத்தை பார்த்துருப்போம். அதில் இந்த சம்பவம்லாம் மறக்கவே முடியாது. என்னென்னா, இந்த மைக்ரெண்ட் ஒர்க்கர்லாம் அவங்க சொந்த ஊருக்கு போகணும்னு சொல்லி இருந்தப்போ ட்ரெயின் பஸ்ஸு எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்போ வேறு வழி இல்லாமல் எல்லாருமே கால்நடையாக அவங்களோட சொந்த ஊருக்கு போனாங்க. பெண்கள், குழந்தைகள், பெரியவங்கன்னு வயசு வித்தியாசம் பார்க்காம பல கிலோமீட்டர் மக்கள் எல்லாருமே பயங்கர பரிதாபமாக நடந்தாங்க. அதை பார்க்குற நமக்கு என்னடா இது, நம்ம நாட்டு மக்கள் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்களேன்ற மாதிரி ரொம்பவே வருத்தப்பட்டோம். அது அப்படி நடந்துட்டுருக்கேன். இந்த பக்கம் பாகிஸ்தான்லேருந்து கிளம்புன வெட்டுக்கிளி படையெல்லாம் நெக்ஸ்ட்டு இந்தியாவுக்குள்ளே வந்து அதுவும் ராஜஸ்தானில் இருக்கிற ஒரு கிராமத்துக்குள்ளே போந்து வயல்வெளியெல்லாம் பிரித்து மேய்ஞ்சிதுங்க. அதெல்லாம் பார்த்து நடுங்கிட்ட நம்ம அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இந்தியாவில் பயங்கரமான பஞ்சம் வரப்போதுன்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். ஏப்ரல் மாதம் கடந்து மே வந்தால் கூட மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸோட வாழ்க்கையில் கஷ்டங்கள் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. உங்களுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், மகாராஷ்டிராவில் இருக்கிற அவுரங்காபாத்தில் 16 மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் ரயில்வே ட்ராக்கில் தூங்கிட்டு காலையிலேருந்து அவங்களோட பயணத்தை தொடங்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க. ஆனால் அசம்பாவிதமாக அங்கே ஒரு ட்ரெயின் வந்து பயங்கரமான கோர விபத்தாய் அவங்களோட உயிரையே பறிச்சிருச்சு. இதுக்கடுத்து மே 22 பாகிஸ்தான்ல இருக்க கராச்சியிலிருந்து கிளம்பின பயணிகள் விமானம் விபத்துக்குள்ளாகி அங்கிருக்கிற ரெசிடென்டல் ஏரியால விழுந்து 97 மக்கள் பரிதாபமா உயிரிழந்தாங்க. அதே மாதம் அமெரிக்கால ஜார்ஜ் ஃபிளாய்டு என்றவர் போலீஸால பயங்கரமா தாக்கப்பட்டு கொல்லப்பட்டாரு. அந்த இஷ்யூ தான் அமெரிக்கால ஜோ பிடன் ஜெயிக்க முக்கிய காரணமா இருந்துச்சு. ஒரு வழியா எல்லாத்தையும் தாண்டி ஜூன் மாதம் வந்ததும் உங்களுக்கு எல்லாருக்குமே இனிமேல் எல்லாமே ஓபன் பண்ண போறோம், அன்லாக் தான்டா அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. நம்மளும் சூப்பர், எல்லாமே தொடர்ந்துருவாங்க, இனிமேல் ஜாலி தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ, தம்பி தம்பி பொறுங்க, எல்லாமே வந்து 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஓப்பன் பண்ணுன்ற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஓப்பன் பண்ண ஆரம்பித்தாங்க. இது இப்படி இருக்க இந்த பக்கம் அமெரிக்காவில் ஜார்ஜ் ஃப்ளையோட மரணத்தை வச்சு பயங்கரமான ப்ரொடெஸ்ட்லாம் நடந்துச்சு. அமெரிக்காவே கிட்டத்தட்ட கதி கலங்கிச்சுன்னு சொல்லலாம். பிளாக் லீவ்ஸ் மேட்டர்னு உலகம் ஃபுல்லாக பேசப்பட்டது. அதே டைமில் தான் இந்த பக்கம் இந்தியா சைனா பார்டரில் பயங்கரமான பதட்டம் நடந்து அதில் வந்த கிளாஷால் இந்தியன் சோல்ஜர்ஸ் 20 வீர மரணம் அடைஞ்சாங்க. அந்த டைமில் இந்தியாவுக்கும் சைனாக்கும் வார் கண்டிப்பாக வரும்ன்ற மாதிரி பயங்கரமான தகவல் எல்லாம்
எல்லாம் பரவ ஆரம்பிச்சது. இதை தாண்டி நம்ம தமிழ்நாட்டு வரலாறுலேயே முதல் முறையாக, அதுவும் 90s கிட்ஸ் மறப்பாங்களோ இல்லையோ 2K கிட்ஸ் கண்டிப்பா இதை மறக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம சிஎம் இபிஎஸ் அவர்கள் ஸ்டூடெண்ட்ஸோட பிரார்த்தனை கிணங்கி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை ஃபுல்லா கேலி பண்ணிட்டு எல்லாருமே 11th அனுப்பி உட்கார வச்சிட்டாரு. எக்ஸாம் கேன்சல் ஆனதை நினைச்சு 10ஆம் கிளாஸ் பசங்களா குஷியா இருக்கும்போது, இன்னொரு பக்கம் டிக்டாக் யூஸ் பண்ற பொண்ணுங்களோட புருஷங்களுக்கு எல்லாம் ஒரு ஹாப்பியான சம்பவம் நடந்துச்சு. அதாவது டிக்டாக் கூட சேர்த்து 59 ஆப்புங்களை நம்ம இந்தியன் கவர்மெண்ட் செக்யூரிட்டி ரீசன் காட்டி பேன் பண்ணாங்க. இந்த டிக்டாக் பேன் ஆனது நிறைய ஹஸ்பண்ட்ஸோட வயிற்றுல பாலை வதிச்சாலும், டிக்டாக்கை வச்சு நியூஸை ஓட்டின இந்த பாலிமர் டிவி மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் இது ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்தது. இதுக்கடுத்து ஒருவேளை ஜூலை கொண்டோம், ஜூலையில எல்லா லாக்டவுனையும் கேன்சல் பண்ணி படிப்படியே தளர்வு ஆரம்பிச்சிட்டாங்க. கடையெல்லாம் திறந்துக்கலாம், ஆனா 6 மணி வரை தான் கடை இருக்கணும். சண்டேஸ் ஆனா நீங்க எல்லாருமே வீட்டுக்குள்ளதான் அறிவிச்சிட்டாரு. செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா எல்லா கோயில்கள் வழிபாட்டு தலங்கள் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஹோட்டல்கள் ரெஸ்டாரண்ட் எல்லாமே ஓப்பன் ஆச்சு. மெட்ரோ ட்ரெயின் பஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணி ஸ்டேட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே வேணாலும் போகலான்ற மாதிரி அனுமதியும் வந்துருச்சு. அத்தோட நம்ம கிரிக்கெட் ரசிகர்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்தது இந்த 2020 ஐபிஎல்லும் துபாயில் வெற்றிகரமாக ஆரம்பிச்சிச்சு. அது ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம பசங்க எல்லாருமே பழைய மாதிரி சிஎஸ்கேடா மும்பைடா அப்படின்னு அதிச்சகமாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியா அக்டோபர் மாதம் வந்துச்சு. நிறைய தளர்வுகள் விட்டதுக்கு அப்புறம் மக்கள் எல்லாருமே அவங்கவுங்க உயிர் அவங்கவுங்க கிளைன்ற மாதிரி மாஸ்க் சோஷியல் டிஸ்டன்ஸோட வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் ஐபிஎல் ரொம்ப விறுவிறுப்பாக நடந்துருந்தது. ஆனால் நம்ம சிஎஸ்கே ரொம்ப டிசப்பாயின்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைமாக பிளே ஆஃப்ஸையும் மிஸ் பண்ணிட்டாங்க. அதே சமயம் தோனிக்கு இதை தான் கடைசி ஐபிஎல்னு ரூமர்லாம் ஸ்ப்ரெட் ஆச்சு. ஆனால் நம்ம தலை தோனி டெஃபினெட்லி நாட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தார். நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட ஆட்சியை பறிச்சு ஜோ பிடன் அமெரிக்கா பிரசிடண்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த பக்கம் மும்பை இந்தியன்ஸ் ஐபிஎல் ஃபைனல்ஸுக்கு வந்துச்சு. அவங்க வந்ததும் நமக்கு தெரிஞ்சு போச்சு, கப்பு மும்பைக்கு தானே அப்படி நம்ம நினச்ச மாதிரி மும்பை தான் அந்த கப்பையும் அடிச்சுது. ஒரு கட்டத்தில் தீபாவளியும் வந்துச்சு. சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக நிறைய நகரங்களில் பட்டாசம் வெடிக்கக்கூடாதுன்னு ரூல்ஸ் எல்லாம் வந்துச்சு. இந்த பக்கம் நம்ம ஊரில் சூரரை போட்டு ஓடிடியில் ரிலீஸ் பண்ணி வேறு லெவலில் ஹிட் ஆச்சு. தியேட்டரில் வர ரெஸ்பான்ஸு ஓடிடியில் வந்துச்சு. மக்கள் எல்லாருமே பயங்கரமாக அந்த படத்தை பாராட்டினாங்க. கிரிட்டிக்ஸு சாதாரண மக்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த படத்தை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்கன்னு சொல்லலாம். நவம்பர் டிசம்பர் வந்தாலே சென்னை மக்களுக்கு எப்பயுமே வர ஒரு பிரச்சனை இந்த வெள்ளம் புயல். அதே மாதிரி நிவார் சைக்கிளான ஒருத்தன் கிளம்பிட்டான், அவன் வந்து சென்னை ஆச்சானா சென்னை சுக்கு நூறு ஆகிடும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ரூமர் ஸ்ப்ரெட் ஆச்சு. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு தாக்கத்தை நிவார் புயல் சென்னையில் ஏற்படுத்தலன்னு தான் சொல்லணும். நிவார் முடிஞ்ச ஒரு வாரத்திலே குருவின் இன்னொருத்தன் கிளம்பிட்டேன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் கடைசி வரை அவன் தரைக்கே வராமல் கடல்லையே காத்தோட காத்தா கரைஞ்சிட்டான். எல்லா மாதத்தையும் வெச்சு செய்கிற மாதிரி ஒரு மாதம் இருக்கும், அதுதான் டிசம்பர். அந்த மாதம்னு பார்த்தீங்கன்னா இது பல நாட்கள் இல்லைங்க, பல வருஷமாக சூப்பர் ஸ்டாரோட ரசிகர்கள்லாம் அவர் எப்போ அரசியல் வருவார்னு வெறித்தனமாக வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நம்மால் மாதம் உள்ள வந்துட்டேன்ப்பா அரசியலுக்கு வந்துட்டேன் பார்ட்டி ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மாசாக வீட்டுக்குள்ளே போயிட்டார். இந்த ஒரு செய்தியை கேட்டதுக்கப்புறம் அரசியல் வட்டாரத்தில் வேறு லெவல் பரபரப்பும் ஆரம்பிச்சிச்சு. இந்த வருஷத்தில் நம்ம எதிர்பார்க்காத நிறைய செலிபிரிட்டிஸை நம்ம இருந்துட்டோம். அதில் ஒரு சில பேரை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். லெஜெண்டரி பேஸ்கெட் பால் பிளேயர் கோப்ரைட் ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்துட்டார். இதில் பரிதாபம் என்னென்னா அவரோட ஹெலிகாப்டர்லேருந்து அவரோட பொண்ணும் அந்த விபத்துலேயே இறந்துட்டாங்க. அடுத்ததான் நம்ம எம்எஸ் தோனி படத்தில் நடித்த சுஷாந்த் சிங் ராஜ்புட் அவர்கள் தான். அவர் சூசைட் பண்ணிட்டு இருந்த செய்தியை நம்மளால் இன்னுமே மறக்க முடியாது. வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைக்கிற பல இளைஞர்கள் மோட்டிவேஷனுக்காக அவர் நடிச்ச எம்எஸ் தோனி படத்துல ஸ்டேட்டஸ் தான் இன்னமும் போட்டுட்டு இருக்காங்க. சூப்பர் ஹீரோஸ்க்கெல்லாம் மரணமே இல்லைன்னு நம்ம நினைக்கும் போது பிளாக் பேந்தர் படத்தில் நடித்த சாத்விக் போஸ்மேன் கேன்சரால் உயிரிழந்தார். நம்ம சந்தானத்தோட நெருங்கிய நண்பனும் கண்ணால் அடுத்தின ஆசைய படத்தோட ஹீரோவுமான சேத்துராமன் மாரடைப்பால் உயிரிழந்தார். இவரோட டெத்தை நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் நிறைய பேரால் நம்பவே முடியல. கோடிக்கணக்கான மக்களின் மனதில் நீங்க இடம் பிடித்திருந்த லெஜெண்டரி சிங்கர் எஸ்பிபி சாரும் கொரோனாவால் இந்த வருஷம் உயிரிழந்தார். விஜய் டிவியில் அறிமுகமாய் பல பேரை சிரிக்க வச்ச நம்ம வடிவேல் பாலாஜியும் உடல்நிலை பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். நம்ம நாட்டுப்புற பாடகியும் தூள் படத்தில் தூள் கலப்புன பறவை முனியம்மாவும் இந்த வருடம் தான் உயிரிழந்தாங்க. கம்பீரமான மீசையோட நம்ம வருத்தப்படாத வாலிப சங்கம் படத்தில் நடித்த தபசி அவர்களும் ரொம்பவே உடல்நிலை குறைவாக கேன்சரால் அவதிப்பட்டு பல பேர் அவருக்கு உதவி செஞ்சோம், அந்த உதவிகள் எதுவுமே பயனளிக்காத விதமாக அவர் உயிரிழந்துட்டார். நம்ம பாலிவுட் ஆக்டர் இர்ஃபான் கானும் உடல்நிலை குறைவாக இந்த வருஷம் உயிரிழந்தார்.
நாங்கள் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த பேர் இந்த லிஸ்ட்டில் வரும்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. ரொம்ப குறும்பாகவும் சுட்டித்தனமாகவும் இருக்கிற நம்ம விஜய் சித்திரா தற்கொலை பண்ணிட்டு உயிரிழந்ததாக பேசிக்கிறாங்க. இந்த கொரோனா வந்து நம்ம வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு. அத்தியாவசிய பொருள் எதுவுமே கிடைக்காம எல்லாருமே காலங்கத்தால் 5 மணிக்கு போய் கியூவில் நின்று வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டோம். கொரோனா வந்ததால் எல்லாருமே வீட்டில் இருந்தாங்க, நிறைய தொழிலெலாம் முடங்கி போச்சு. அந்த மாதிரி முடங்கி பொல்யூஷன் எதுவுமே இல்லாததால் இயற்கை தன்னோட பழைய வடிவத்துக்கே திரும்பிச்சு. இந்த வருஷம் முடிய இன்னும் சில நாட்கள் இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே எந்த ஒரு பெரிய சம்பவமும் நடக்காதுன்னு நாங்கள் நம்புகிறோம். அதே மாதிரி வரப்போகிற 2021 நீங்கள் நினச்ச எல்லா விஷயமும் நடக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். அதே மாதிரி இந்த வருஷம் உங்களுக்கு நடந்த மறக்க முடியாத சம்பவத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இத்தோடு நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம்.